இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 minute சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா நவம்பர் 9. ஸோ இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 2 minutes வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ 9:17க்கு பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் வந்துருச்சு அப்படின்றனால நமக்கு கேண்டலினுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு நமக்கு என்ட்ரி பாயிண்ட், என்ட்ரி எடுத்தால் இதில் செல் பண்ணால் எங்கே எடுக்கலான் இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போகுது பாருங்கள் கேண்டில்லேருந்து, செல் அட் 39,556. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் வந்து இதுதான். அடுத்து கீழே 2 ரெட் கலர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன். நம்மளுடைய ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 39,457. இந்த சார்ட்டில் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கேண்டலினுடைய கலரை மாற்றிட்டு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஜஸ்ட் ஒரு 2 minutesலேயே பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணுறக்காண்டி ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ யார் வேணாலும் சரி, ஜஸ்ட்டு நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும், மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கேண்டில் கலர் வச்சு கண்டுபிடிச்சிட்டு உங்களுடைய ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க. செல் கால் ஜென்ரேட் ஆனது ஒரு 6 minutesல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க வந்திருக்கு. 39,556ல் ஜென்ரேட் ஆன கால் பார்த்தீங்கன்னா 39,460 ரேஞ்ச் வரைக்கும் டவுன் சைடில் நமக்கு இறங்கியிருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு பேங்க் நிஃப்டி 1 minute சார்ட்டில் ஜென்ரேட் ஆன செல் கால் நமக்கு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி புட் ஆப்ஷன் 40,000 புட் ஆப்ஷன். ஸோ இந்த புட் ஆப்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 minutesல பை கால் வந்திருக்கு. 660 ரேஞ்சில் பை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறது 740 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 740 கிட்டக்க வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு புட் ஆப்ஷன்லையும் சரி, அதாவது வீக்லி புட் ஆப்ஷன் தான் இது, நாலு கழிச்சு எக்ஸ்பைரி ஆக போகிறது, அந்த புட் ஆப்ஷனும் சரி நமக்கு வந்து பை கால் ஜென்ரேட் ஆகிட்டு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும், அதாவது இந்த சார்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி தான் பார்க்க போகிறீங்க. பார்க்கும்போதே மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கேண்டலினுடைய கலர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலாம், என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலான்றதுக்கு அதில் வரத என்ட்ரிஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.